ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்பி சேனல். இன்றைக்கி அஷ்பி சேனலில் நம்ம பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வர என்ன தேய்ச்சி குளிக்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா முதல்ல இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கான நல்லெண்ணெயை நம்ம எந்த மாதிரி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஷாம்பு, கண்டிஷ்னர் இந்த ரெண்டும் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். அதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கான நல்லெண்ணெயை நம்ம தயார் பண்ணலாம். இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தயார் செஞ்சுக்கிட்டால் போதும். நான் வந்து எனக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் இப்போ சேர்த்துக்க போகிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிற இந்த குட்டி தவால தான் இந்த எண்ணெயை நான் தயார் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு எதுக்காக சேர்த்துருக்கோம்னா, நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, சில பேருக்கு வந்து அது சளி ஏற்படுத்திடும். ஸோ அதை போக்குறதுக்காக இதில் மிளகு சேர்த்துருக்கோம். அது போக மிளகு வந்து நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸையுமே அது ட்ரீட் பண்ணும். மிளகு சேர்த்ததுக்கப்புறமா அதே அளவுக்கு 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் எதுக்காக சேர்த்துருக்கோம்னா, இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மையை போக்குறதுக்கு வந்து சீரகம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை வந்து நான் துருவி இதோட சேர்த்துருக்கேன். பூண்டு எதுக்காக சேர்த்துருக்கோம்னா, இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ், தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே அது போக்கிடும். இதோட அதே அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துருக்கேன். இஞ்சி நம்ம ஹேருக்கு ஒரு நேச்சுரலான ஒரு ஷைன் கொடுக்கும். நம்ம ஸ்கேல்பையுமே ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நம்ம கூந்தலுக்கு ஒரு அடர்த்தியை கொடுக்கும். நம்ம ஹேர் லாஸ் ப்ராப்ளம்ஸையும் ட்ரீட் பண்ணும். அண்ட் நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய ப்ரீ மெச்சூர் கிரேயிங் இல நிறைய போக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பூடோட ஷேட் மாறுற வரைக்கும் இதை வந்து கிளறிட்டே இருங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால அது சீக்கிரமே அடி பிடிச்சிரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த எண்ணெயோட உங்களுக்கு பெயின் தொல்லை இதெல்லாம் இருந்துச்சுன்னா, கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வேப்பிலை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அண்ட் இதில் சேர்த்துருக்கிற வெள்ளைப்பூடும் கலர்லாம் மாறிடுச்சு. இப்போ இந்த நல்லெண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நல்லெண்ணெயில் சீரகம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே இன்ஃப்யூஸ்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நல்லெண்ணெய் இது. எல்லாமே ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது சீக்கிரமே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ஸ்டோர் பண்ணிக்க வேணாம். இதை வந்து எப்போல்லாம் நீங்கள் ஆயில் பாத் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த எண்ணெய் தயார் பண்ணால் போதும். இதை வந்து உங்கள் முடியோட வேர்க்காலிலிருந்து முடியோட நுனி வரைக்கும், ஹேரோடைய டிப்ஸ் வரைக்குமே இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணணுமான்னு நினைக்க வேணாம். ஏன்னா ஆயில் பாத் அப்படிங்கிறதே நம்ம ரிலாக்ஸாக இருக்கணுன்றதுக்காண்டி தான். ஸோ இதை வந்து ரொம்ப மெதுவாக நம்ம தலையில் வந்து நம்ம மசாஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் வேணுமோ அவ்வளோ நேரம் இந்த மசாஜ் நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம நல்லெண்ணெய் தயார் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் பேக்கை நான் எடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, அரப்பு பொடி. உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு அரப்பு பொடி எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அரப்பு பொடி எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, அதை சில இடங்களில் உசிலம் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அரப்பு பொடி நம்ம ஹேர் ஃபாலை வந்து அரெஸ்ட் பண்ணிடும். நமக்கு ஹேர் க்ரோத்தை வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் நேச்சுரலாக அடர்த்தியாக வர்றதுக்கும் இந்த அரப்பு பொடி ஹெல்ப் பண்ணும். அரப்பு பொடி யூஸ் பண்ணோம்னா நம்ம ஷாம்பு, கண்டிஷ்னர் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இது கம்ப்ளீட்டாக நம்ம ஹேர்க்கு தேவையான ஒரு நேச்சுரலான நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். இதோட தேவையான அளவு சாதம் வடித்த கஞ்சி சேர்த்துருக்கேன். நான் வந்து சாதம் வடித்த கஞ்சி டைரெக்டாக சேர்க்கலை, அது ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இதோட சேர்த்துருக்கேன். அதாவது பழைய சாதம் கஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதைத்தான் இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு அந்த பழைய சாதம் கஞ்சியுமே இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பழசு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், சாதம் வந்து வடித்ததுக்கப்புறம் அது ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் அது நேச்சுரலாக ஃபெர்மெண்ட் ஆகும். அந்த தண்ணி வந்து ஃபெர்மெண்ட் ஆனதுக்கும் போது அதுக்கு கூடுதல் சத்து இருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணி இதோட சேர்க்கும் போது நம்ம ஹேருடைய ஸ்கேல்புக்கு வந்து, அதாவது முடியோடைய வேர்க்காலுக்கு இன்னும் சத்துகள் அதிகரிக்கும். அது நேச்சுரலாக ஹேர் ஃபாலை வந்து அரெஸ்ட் பண்ணிடும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்க வேண்டாம், அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம்.
ஸோ நார்மலான ஒரு அப்ளை பண்ணக்கூடிய பேஸ்ட்டாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரப்பு பொடியோடு மிக்ஸ் பண்ணது போக இன்னும் கொஞ்சம் அந்த சாதம் வடித்து கஞ்சி இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கீழே கொட்டிட வேணாம். அதை வந்து நீங்கள் கடைசியாக அவங்க முடி அலசுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரைஸ் வாட்டரை லாஸ்ட் ரின்சிங்க்கு யூஸ் பண்ணும்போது அது இன்னும் நம்ம ஹேரை கண்டிஷன்டாக வச்சுக்கிறோம். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் ஊறினதுக்கப்புறமா இந்த அரப்பு பொடியை நீங்கள் ஹேர் பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரப்பு பொடியுமே ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் உங்கள் ஹேரில் இருக்கட்டும். அப்புறம் ஃபைனலாக நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே உங்கள் ஹேர் அலசிக்கோங்க. நம்ம பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு பழக்கம் அது இப்போ மறந்து போயிட்டே இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ ரெகுலராக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உடம்புல இருக்க முக்கால்வாசியான பிரச்சனை வந்து தீந்துடும். ஏன்னா நமக்கு வந்து உடம்புல இருக்கிற சூடும் குறைஞ்சிரும் அண்ட் கண்களில் இருக்கக்கூடிய பாதிப்பும் இந்த நல்லெண்ணெயால் குறைஞ்சிடும். நம்ம தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் மட்டும் இல்லாமல் அந்த வாஷ் பண்ணுறதுக்கான இந்த ஹேர் பேக்குமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸால் ஆனதுனால கம்ப்ளீட்டாக ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு பாத் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஹெச்பி சேனலில் நம்ம ட்ரெடிஷனாக ஆயில் பாத் பற்றி பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் பற்றி பார்த்துருந்தோம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் கமர்ஷியலாக கிடைக்கிற நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாமல் பாரம்பரியமாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை கூட யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குற சில நல்லெண்ணெய்களில் வந்து கலப்படம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஸ்கேல்பை இன்னும் டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் தரமான நல்லெண்ணெயாக யூஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் சீரகம்க்கு பதிலாக கருஞ்சீரகம் யூஸ் பண்ணலாம், இஞ்சிக்கு பதிலாக சுக்கு கூட இதில் சேர்த்துக்கலாம், அண்ட் கருவேப்பிலை கூட நீங்கள் வேப்பிலை துளசி இலை நொச்சி இலை இந்த மாதிரி கூட நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். ஸோ இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. நம்மளுடைய கூந்தலுக்கும் வேர்க்கால்களுக்குமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேர் ஆயில் மசாஜாக தான் இந்த ஆயில் மசாஜ் வந்து இருக்கும். அடுத்ததாக ஹேர் பேக் பற்றி பார்த்துருந்தோம். இந்த ஹேர் பேக் அரப்பு பொடி, சாதம் வடித்த கஞ்சி இதெல்லாம் சேர்த்த ஹேர் பேக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இந்த அரப்பு பொடி வந்து நீங்கள் உங்களுக்கு தரமானது கிடைக்கல, அது வந்து லேதர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அரப்பு பொடியோடு கொஞ்சமாக சீயக்காய் பொடியும் சேர்த்து நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து எடுத்தோன்னே அரப்பு பொடி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம ஹேரை ரஃப் ஆக்கியிருக்கு, ஹேர் ஃபால் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். சில பேர்த்துக்கு வந்து அது ஹேரை விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அரப்பு பொடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது முதல்ல ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேய்ச்சி கழுவுங்க. அப்போ தான் அது முடியை விட்டு போகும். ஸோ எடுத்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் அரப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் வேறு எந்த கெமிக்கல் பிராண்டையுமே நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க. அரப்பு பொடி யூஸ் பண்ணி தான் நீங்கள் தலைக்கே குளிப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் சென்ற கண்டிஷ்னரும் நீங்கள் இது யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஸோ கம்ப்ளீட்டாக ஹேர் ஆயில், இந்த ஹேர் வாஷ் பவுடர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். உங்கள் ஹேரும் ஸ்கேல்பும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஹெச்பி சேனலில் இந்த ட்ரெடிஷ்னல் ஆயில் பாத் பற்றின வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெச்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.